வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே ஃபஸ்ட்டு யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி ஒன்று நம்ம அப்போ பார்க்க போகிறோம் லெட்டர்ஸ் ரீட் அப்படின்ற பாட்டில் கொடுத்துருக்க த டூ பார்ட்ஸ் அப்படின்ற கதை தான் இது சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸ் அப்படின்றது வந்து சும்மா ஒரு கதை மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து படித்து பார்க்குறதுக்கும் ஃபன்னாக இருக்கிறதுக்காகவும் இருக்கிற பகுதி இது இதில் வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்காது எக்ஸசைஸ்லாம் இருக்காது ஜஸ்ட்டு கதையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே த two பார்ட்ஸ் ரெண்டு பானைகள் அப்படின்னு பேர் இதுக்கு தேர் ஆர் டூ பார்ட்ஸ் ரெண்டு பானைகள் இருந்தன மட் அண்ட் பிராஸ் ஒன்று வந்து மட் மண் மண்பானை சாதாரணமாக தமிழ்நாட்டில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா பொங்கல் வெப்பமே அந்த மண்பானை இன்னொன்று வந்து பிராஸ் பிராஸ்னால் பித்தளை பித்தளைன்றது வந்து உலோகம் ஒரு கலப்பு உலோகம் பித்தளை பாத்திரம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு கோல்டு எல்லோ கலர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியானது அது இந்த மாதிரி ஒரு மட் பாட்டும் பிராஸ் பாட்டும் இருக்காங்க மட் அண்ட் பிராஸ் கோ டு த ரிவர் டு பிளே மண்பானையும் பானையும் என்ன பண்ணாங்களா ரிவர் ஆத்துக்கு போய் விளையாடினாங்க பிளே அப்போது பிராஸ் செட் பானை சொல்லிச்சா ஐ வில் ஸ்விம் இன் த ரிவர் பட் யூ கே நாட் ஐ வில் ஸ்விம் இன் த ரிவர் அப்படின்னா ரிவர்னால் ஆறு வில் ஸ்விம்னால் நான் நீச்சல் அடிப்பேன் நான் ஆட்டத்தில் நீச்சல் அடிப்பேன் பட் யூ கே ஆட் ஆனால் உன்னால் நீச்சல் அடிக்க முடியாது யூ கேன் ஆட்னா யூ கேன்னா உன்னால் முடியும் கேனாட்னா உன்னால் முடியாது மட் செட் ஒய் மண்பானை கேட்டு தான் ஏன் என்னால் ஏன் நீச்சல் அடிக்க முடியாது அதுக்கு பிராஸ் செட் பித்தளை பானை சொல்லித்தான் இஃப் யூ இட் அ ராக் யூ வில் பிரேக் ராக்னால் பாறை இல்லை கல் ஹிட்டுனா மோதுதல் இஃப் யூ ஹிட் அப்படின்னா நீ போய் பாறையில் மோதிட்டேன்னா யூ வில் பிரேக் பிரேக்னால் உடையிறது நீ உடைஞ்சி போயிடுவே நீ போய் பாறையில் மோதிட்டால் நீ உடஞ்சி போயிடுவே அப்படின்னு பித்தளை பானை வந்து மண்பானையை பார்த்து ஏளனமாக சொல்லுது மண்பானைக்கு கஷ்டமாயிடுது மட் செட் me try ட்ரை மண்பானை சொல்லித்தான் இல்லை அந்த மாதிரிலாம் நான் உடைய மாட்டேன் வா பார்த்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆற்றுல இறங்குறாங்க மட் அண்ட் brass ஸ்டார்ட் டு ஸ்விம் இன் த ரிவர் ஸ்விம்னால் நீச்சல் அடிக்கிறது ஸ்டார்ட்னா தொடங்குகிறாங்க மண்பானையும் பித்தளப்பானையும் ஆற்றுல நீச்சல் அடிக்க தொடங்குறாங்க பிராஸ் செட் லெட் எஸ் ஸ்விம் டீப்பர் டீப் அப்படின்னா ஆழம் டீப்பர்னால் இன்னும் ரொம்ப ஆழம் பானை சொல்லிச்சான் வா நம்ம இன்னும் ஆழமான பகுதிக்கு போகலாம் அப்படின்னு மண்பானையை கூப்பிச்சான் மட் செட் நோ லெட் எஸ் கோ வேண்டாம் லெட்டஸ் கோ பேக் டு த ரிவர் பேங்க் ரிவர்னால் ஆறு பேங்க்னால் கரை ஆற்றங்கரை வேணாம் வேணாம் நம்ம ஆற்றங்கரைக்கே போயிடலாம் ஆழமான தண்ணி வந்து ஆபத்து அப்படின்னு மண்பானை சொல்லித்தான் மட் செட் நோ லெட்டஸ் கோ பேக் டு த ரிவர் பேங்க் நம்ம ஆற்றங்கரையில்தானே வந்தோம் திரும்ப ஆற்றங்கரைக்கே போயிடலாம் அப்படின்னு மண்பானை சொல்லுது மட் வெண்ட் பேக் டு த ரிவர் பேங்க் மண்பானை தான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிச்சு திரும்ப ஆழத்துக்கு போகாமல் ஆற்றம் கரைக்கே திரும்ப போயிடுச்சு பட் ஆனால் பிராஸ் வென்டான் பித்தளை பானை என்ன பண்ணிச்சான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சான் சூன் சீக்கிரமே த ரிவர் வாஸ் டீப் ஆறு உள்ளே போக போக ரொம்ப ஆழமாயிடுச்சு டீப்னா ஆழம் அண்டு பிராஸ் வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்விம் பித்தளை பானையால் நாட் ஏபிள் டு அப்படின்னா முடியலைன்னு அர்த்தம் என்ன முடியல ஸ்விம் பண்ண முடியல பிராஸ் வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்விம் அதால் நீச்சல் அடிக்க முடியல தண்ணி ஆழமாக இருந்ததுன்னா வேகமாக இருக்கும் தண்ணி வந்து பலமாக இருக்கும் அங்கே வந்து ஈஸியாக நீச்சல் அடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுதா பிராஸ் ஹெல்ப் ஹெல்ப் செட் பிராஸ் ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு பானை சத்தம் போட்டுச்சான் மட் யூஸ்ட் எ ஸ்டிக் ஃப்ரம் த ரிவர் பேங்க் டு ஹெல்ப் ஸ்டிக்னா கொம்பு இது எங்கேருந்து எடுத்ததா தான் ஃப்ரம் த ரிவர் பேங்க் ஆற்றங்கரையிலேருந்து அந்த கொம்பு எடுத்துதான் ஆற்றங்கரையில ஆற்றங்கரையிலேருந்து அந்த கொம்பு எடுத்து பானைக்கு உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீட்டுச்சான் ஆஃப்டர் தட் மட் அண்ட் பிராஸ் டு நாட் ப்ளே இன் த ரிவர் இந்த கொம்பை எடுத்து மட் பாட் வந்து பிராஸ் பாட்டை காப்பாற்றி கரைக்கு எடுத்து தூக்கி வச்சிருச்சு அதுலேருந்து என்ன பண்ணுறது இல்லையா இவங்க ரெண்டு பேருமே ஆற்று பக்கமே வந்து தண்ணியில் விளையாடுறதே இல்லையா ஏன்னா இது வந்து ஆபத்தானது நம்மளை மீறி தண்ணி வந்து நம்மளை வேகமாக இழுத்துட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சான் தென் தே ஒன்லி ப்ளே பை த ரிவர் ஆற்றுக்கு பக்கத்தில் தான் விளையாடுவாங்களாம் ஆற்றுக்கு உள்ளே இறங்கி ஆழமாக விளையாட மாட்டாங்களாம் நீங்களும் கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிணறு ஆறு ஏரி குளம் அந்த மாதிரி நீர்நிலைகளில் விளையாட்டாக நம்ம இறங்கி விளையாடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும் தண்ணி வந்து ரொம்ப பலமானது தண்ணியில் வந்து கீழ கொடிகள் சேறு இதெல்லாம் வந்து நம்மளை வந்து நிலத்தடுமாற செஞ்சிரும் நல்லா நீச்சல் தெரிஞ்ச பல பெரியவங்களே வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்காங்க அதனால் நீங்கள் எப்போவுமே தண்ணியில் ஆழமான தண்ணியில் விளையாடவே கூடாது ஓகேவா இதுதான் வந்து இந்த டூ பார்ட்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம்